அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. தீய மனிதர்களின் தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு வசீஃபாவை தங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வசீஃபா கொஞ்சம் டஃப்பானது, ஆனால் இதனுடைய ரிசல்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வசீஃபாவை நீங்கள் சூரியன் மறையும் பொழுது ஓத வேண்டியது. கொஞ்சம் டஃப்பானது, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக பயனளிக்கும். சூரியன் மறையும் பொழுது எப்படி கரெக்டாக மறையும் பொழுது ஓதுறது அப்படின்னு சொன்னால், அசர் தொழுதுட்டு அதிலிருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வசீஃபா ஓத ஆரம்பிங்க. 8886 தடவைகள் யா ஹாஃபிபு ஸ்கிரீன்ல இப்ப வரும், பாத்துக்குங்க. இதனுடைய அர்த்தமும் என்ன அப்படின்னு சொன்னா, இழிவடைய செய்யக்கூடியவனே, பணிய செய்யக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். இந்த வசீஃபா ஓதும் பொழுது யார்கிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பு தேடுறீங்களோ, எந்த தீய மனிதனமிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுறீங்களோ, அவங்கள மனசுல நினைச்சு நீங்க ஓதணும். யாரெல்லாம் இன்னார்கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லி கேட்கணும். ஒரே தடவையில இதனுடைய மாற்றத்தை இன்ஷால்லாம் நீங்க பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு 2-3 தடவைகள் செய்யுங்க, நிச்சயமாக மாற்றம் நிச்சயமாக தெரியும். தீய மனிதர்களுடைய, நீங்க எந்த தீய மனிதனமிருந்து இந்த பாதுகாவலை தேடுறீங்களோ, அல்லாஹ் அந்த தீய மனிதனமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பாதுகாவல் தந்து விடுவான். இந்த வசீஃபாவை ஓதுறதுக்கு டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அசருடைய தொழுகைக்கு பிறகு, அதிலிருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம், சூரியன் மறையும் பொழுதுதான் இந்த வசீஃபாவை நீங்க செய்யணும். மேலும் இந்த வசீஃபாவை நீங்க தவறான ஒரு எண்ணத்தோடு நீங்க யாருக்கும் போதக்கூடாது, அது உங்களுக்கே அது ரிட்டர்ன் ஆயிரும். எனவே நீங்க இதை முறையான, உண்மையாலுமே ஒரு தீய மனிதர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு ரொம்ப தீமை நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த சமயத்தில் அதை நீங்க பயன்படுத்துங்க. அவருடைய தீமையிலிருந்து நீங்கள் 100% இன்ஷா அல்லாஹ் வெளியாகி விடுவீர்கள். மேலும் இந்த வசீஃபாவை நீங்க செய்த பிறகு அல்லாஹ்ட துவா செய்யுங்க, யா அல்லாஹ் இன்னாரிடமிருந்து எனக்கு நீ பாதுகாவலை தந்தல் புரிவாயாக, அவர் என் மீது இந்த மாதிரி அநியாயம் நிகழ்த்திட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு குர்றான்லான்னு சொல்லி அல்லாட்ட துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமாக அல்லாஹ் தங்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பை வழங்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு, நம் அனைவருக்கும், எதிரியிடமிருந்து, தீய மனிதரிடமிருந்து, நயவஞ்சகரிடமிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. இது போன்ற பல்வேறு தலைப்புகள் நமது சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்திருந்தால் லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நல்ல தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பானவர்களே, தங்களுக்கு மத்தியில இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, அல் மதரசத்து சாதியாவினுடைய தொடர் கட்டுமான பணிகள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதனுடைய போட்டோஸ் இப்ப உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்லயே வரும், பாத்துக்குங்க. இந்த மதரசாவினுடைய கட்டுமானம் என்பது ஹிஃபுதுடைய மதரசாவாக ஆரம்பிக்கப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடனா அப்படின்னு சொன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக, ஒரு மிகப்பெரிய மதரசாவாக, ஆலிம் உலமாக்களை, மிக ஜெயிதான திறமையான ஆலிம்களை, ஹாஃபிதுகளை, காரிகளை, முஃப்திகளை கியாமத்து நாள் வரை இந்த மதரசாவின் மூலமாக உருவாகும் அப்படிங்கிறதான் நம்முடைய நோக்கம். இந்த மதரசாவினுடைய கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. மதரசா ரொம்ப நல்ல நோக்கத்தோடு திக்ரே கல்வி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய பொருளாதார உதவி செய்தான் அப்படின்னு சொன்னா, உலக கல்வி, மிக தரமான உலக கல்வி மக்களுக்கு கொடுக்கணும். நல்ல விசாலமான அமைப்புல, நல்ல தரமான உணவோடு, தரமான இருப்பிடத்தோடு, தரமான கல்வியோடு கொடுக்கக்கூடிய ஐடியா நம்மள்ட்ட இருக்கு. ஆனா பொருளாதாரம் அதை அல்லாஹ் கொடுக்கறது, நம்ம கையில இல்லை. அதனுடைய திட்டம் நம்மள்ட்ட இருக்கு, அதை எப்படி சாத்தியமாகிறங்கிற திட்டம் இருக்கு, அதனுடைய அமைப்பு நமக்கு தெரியும். ஆனா அதனுடைய பொருளாதாரம் நம்ம கையில இல்லை. அது நீங்க பார்க்கக்கூடிய மக்கள் யாராவது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக அதை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அல்லது அதற்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். தாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய மதரசாவிற்காக வேண்டி இந்த கீழுள்ள இந்த நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் செய்யுங்க. மதரசாவினுடைய பணிகளில் நீங்க வந்து கலந்து கொள்வதாக ஒரு வாட்ஸ்அப் செய்யுங்க, உதவி செய்ய நினைக்கிறதாக ஒரு வாட்ஸ்அப் செய்யுங்க. என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கறது சம்பந்தமாகவும் தங்கள்கிட்ட பேசப்படும். மதரசா ஒரு விஸ்திரமான இடத்துல அமையணும். இப்ப நாங்க வச்சிருக்கிற மதரசா வந்து 3 செண்ட்ல இருந்து மதரசாவுடைய கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியும் அது மாணவர்களுக்கு பத்தாது, கொஞ்சம் ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளியும் இருக்கு. அப்போ கொஞ்சம் விஸ்திரமான ஒரு இடம் வாங்கப்படணும், அந்த மதரசா அங்க கட்டப்படணும் அப்படிங்கறதான் நம்முடைய நோக்கம். தாங்க இதை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, தங்களால தாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு உதவிகளும் அதற்கான ரசீதுகள் கொடுக்கப்படும். தங்களுடைய வீடு தேடி அனுப்பி வைக்கப்படணுமா, வீடு தேடி உங்களுக்கு கொரியர் செய்யப்படும், இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கப்படணுமா, வாட்ஸ்அப் செய்யப்படும். இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் செய்யுங்க.
உங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கப்படும், மதரசாவினுடைய போட்டோஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும், நாங்கள் பார்த்துட்டு மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யுங்க. பொதுவாக நம்ம யூடியூபின் மூலமாக இத்தனை நாட்கள் மதரசாவிற்காக வேண்டி நம்ம கேட்டதில்லை. இப்போ அதனுடைய நெருக்கடி அதிகமானனால தொடர்ந்து இந்த ரெண்டு வாரங்களில் மட்டும் இப்போ எக்கச்சக்கமான செலவுகள் மதரசாவுக்காக வேண்டி ஆகியிருக்கு. நாங்கள் மதரசாவினுடைய கட்டுமான பணியை நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். அப்போ தங்களுக்கு தாங்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப இலகுவாக இதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதுக்காக வேண்டி இந்த செய்தி சொல்லப்படுது. இது வந்து எல்லாத்துக்குமான ஒரு ஒரு அறைக்குவல் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு இந்த பறக்கத்தை கொடுத்திருந்தால், தாங்க இலகுவான ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யுங்க. அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா தாங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு உதவிக்கு பதிலாகவும் அல்லாஹ் தங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பறக்கத்துகளையும் அல்லாஹ் செய்து கொள்கிறான். நாங்கள் எல்லோரும் துவா செய்வோம். மதரசாவுடைய மாணவர்கள் தங்களுக்காக வேண்டி துவா செய்வாங்க. அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா அல் மதரசத் சாதியாவை கியாமத்து நாள் வரை நீடித்து நிலைக்க செய்து இஹ்லாஸோடு அந்த மதரசா கியாமத்து வரை இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்து கொள்கிறானாக.